ஒரு துணிச்சல் மிக்க, ஒரு வீரமிக்க தலைவர் தமிழக அரசியல் வரலாற்றில் அரசியல் பிழையாக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வர் கலைஞர் செய்த அரசியல் பிழையை அவர் காலத்தில் அவர் நிச்சயம் சரி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு நாடாளுமன்ற சங்க சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அதாவது 1990 வருடம் அன்றைய விபி சிங் ஐயா ஆட்சி காலத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்று பிரதமர் விரும்புகிறார். தமிழகத்தினுடைய முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காமராஜர் பெயரை விரும்பவில்லை. அதன் காரணமாக இந்தியாவிலே எந்த விமான நிலையத்தில் இல்லாத வகையில் உள்ளூர் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு ஒரு பேரும் வெளிநாட்டு விமானத்துக்கு ஒரு பேர் வச்சு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறார்கள். அதை சரி வேண்டிய பொறுப்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் நிச்சயம் அதை சரி செய்து தர வேண்டும். அதே சமயத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை முழுமையாக சூட்ட வேண்டும். டெர்மினலுக்கு எந்த தலைவர் பெயரை வேணாலும் வைக்கட்டும், அது அவங்க விருப்பம். அதே போன்று தமிழகத்தில் 9 ஆண்டுகளை பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தனது இளமை காலங்கள் எல்லாம் சிறையில் கொடும் சிறையில் கழித்த தலைவர் இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் இப்படி மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் இந்தி தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவிற்காகவும் உலக மக்களுக்காகவும் வாழ்ந்து மடிந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த 72வது வயதை நினைவூட்டும் வகையில் சென்னை விமான நிலைய பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலைய வளாகத்தில் 72 அடியில் மிக பிரம்மாண்டமான சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எப்படி ஒரு சிலை வைத்தார்களோ ஐயா மோடிஜி அவர்கள், அதே போன்று தென்னிந்தியாவின் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் காமராஜர் அவர்களுக்கு 72 அடியில் சென்னை விமான நிலைய வளாகத்திலே சிலை வைக்க வேண்டும். அதை நிச்சயம் அவர்கள் செய்து தருவார்கள். தேவைப்பட்டால் அந்த சிலையை நாடார் சமுதாய சார்பாக நாயகே தர கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு நம்ம அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலையிலே அந்த சிலையை திறந்து வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஐயா மோடிஜி அவர்களையும் ஆதரிப்பார்கள் இது உறுதி என்று கூறி பெருந்தலைவர் காமராஜர் சிலையை நிறுவுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா 3 விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, மிக மிக முக்கியமான விஷயங்க ஐயா. நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை கண்டிப்பா நாங்க கையில் எடுக்கிறோம், மாற்றுக்கிறது வேண்டாம். 1, சென்னை விமான நிலையத்தில் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய திருவுருவச் சிலை 72 அடி, அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நாளைக்கு காலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் கடிதம் எழுதுகின்றேன். அந்த சிலையை வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கும். நிச்சயமாக அதை செய்து காட்டுகின்றோம் என்று இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு சொல்லி, அதே போல் இன்னும் 2-3 கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க, அதையும் உறுதியாக நாங்கள் கையில் எடுக்கின்றோம் என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.